போலீஸ் கையில் இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாமா என சர்க்கார் பட விவகாரத்தில் தமிழக அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் எமது செய்தியாளர் நந்தாவுக்கு அளித்த விறுவிறு பேட்டியை தற்போது பார்க்கலாம். இல்ல, திரைப்படங்கள்ல வந்து தலைவர்களை பற்றியோ முன்னாள் முதலமைச்சர்களை பற்றியோ கட்சித் தலைவர்களை பற்றியோ வர்றது புதுசு கிடையாது. ஆந்திராவில் நிறைய அரசியல் படம் வந்திருக்கு, நிறைய அரசியல் படம் வந்திருக்கு, கர்நாடகத்தில் வந்திருக்கு, ஹிந்தியில் வந்திருக்கு, தமிழ்லேயும் வந்திருக்கு. எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்க, கலைஞர் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்க, இந்த படம்லாம் ஏற்கனவே வந்திருக்கு, ஜெயலலிதா மாதிரி வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்க. அது மாதிரி இது முதல் முறை கிடையாது. அதனால் இதில் பொதுவாக ஒரு படம், அது யார் எடுத்தாலும் சரி, யார் நடித்தாலும் சரி, யார் கதாசிரியாக இருந்தாலும் சரி, பொதுவாக வந்து மக்களை பிரிக்கக்கூடிய விதத்தில் ஒரு ஜாதி துவேஷத்தையோ அல்லது மத துவேஷத்தையோ பொதுமக்கள்கிட்ட இருக்கிற அமைதி பொது அமைதியையோ தூண்டுற விதத்தில் கெடுக்கிற விதத்தில் படம் எடுப்பது நல்லதில்லை. ஏன்னா படத்துக்கு வந்து நிறைய இம்பேக்ட் இருக்குது, ஜனங்கள்கிட்ட வந்து சினிமாவுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஒன்று. பட் படம் இதெல்லாம் எங்கே தணிக்கை குழு அளவில் தணிக்கை செய்யப்படுது ஒரு படம். ஸோ தணிக்கை செய்யும் போது அதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லலாம். அது மீதி வந்த பிறகு எனக்கு தெரியாது தணிக்கையில் வந்தது. ஸோ நான் வந்து அடுத்த கமிட்டிக்கு தணிக்கை குழுக்கு அப்பீல் பண்ணலாம், அடுத்த தணிக்கை உயர்மட்ட குழுவுக்கு அப்பீல் பண்ணலாம், இல்லை கோர்ட்டுக்கு போகலாம். அது மாதிரி தான் நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, படத்தை வந்து சினிமா தேட்டரில் போய் கலட்டா பண்ணுறது, பேனரை கிழிக்கிறது, நடிகரை மிரட்டுறது, இயக்குநரை மிரட்டுறது, ப்ரொடியூசரை மிரட்டுறது, இது வந்து ஆட்சியில் இருக்க போலீஸ் இருக்கிறதுனால பண்ண முடியுது. நீங்கள் நீங்கள் ஆட்சியில் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை இந்த படத்தில் காங்கிரஸ் விமர்சனம் செய்யப்பட்டிருந்தால் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன வந்திருக்கும்? காங்கிரஸ் குண்டர்கள் மூலம் பரிகாரம் காணாது, காங்கிரஸில் குண்டர்கள் கிடையாது, அதனால சட்டப்படி தான் பரிகாரம் காண முயற்சிப்போம்.